வணக்கம். டிங்கர்ஸ் ஹட் வீடியோஸ் பார்த்து 9 இயர் ஓல்டு கீர்த்தனா அவங்களோட பர்த்டேக்கு இந்த மாதிரி க்ரியேட்டிவாக டெக்கரேட் பண்ணி பிக்சர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு கீர்த்தனா, தேங்க்யூ. நீங்களும் உங்களோட கிட்ஸோட க்ரியேட்டிவ் ஒர்க்கை எனக்கு இந்த மெயில் ஐடியில் ஷேர் பண்ணுங்கள். நான் என்னோடய அப்கமிங் வீடியோஸில் அந்த பிக்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணுறேன். தேங்க்யூ. இப்போது பேபி ஷவர் வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு A4 கலர் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு ஐடியாஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்மியான செலவில் வித்தியாசமாக யூனிக்காக டெக்கரேட் பண்ண முடியும். டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரௌஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிக்சர்ஸ், பேபி ஐகான்ஸ், இல்லைன்னா பேபி ஷவர், சிம்பிள் பிக்சர்ஸ், அந்த மாதிரி ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யாருனாலும் ஈஸியாக வரைகிற பிக்சர்ஸ் நிறையவே நமக்கு கிடைக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச பிக்சர்ஸ் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா ஒரு ரஃப் பிளான், எந்த இடத்துல டெக்கரேட் பண்ண போகிறீங்களோ அதை மனசில் வச்சுட்டு ஒரு ரஃப் பிளான் நம்மளே டைரியில் வரைஞ்சி வச்சுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபங்க்ஷனுக்கு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மினி ஃப்ரேம் செஞ்சு ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கலாம். இது என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போது பேபி ஷவர்னு தோரணை மாதிரி போடுறதுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஓல்டு இன்விடேஷன் கார்டில் பேபி ட்ரெஸ் மாதிரி பேட்டர்ன் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி A4 கலர் ஷீட்ஸில் 10 ஷீட்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ். இப்போ பேபியோட ஜெண்டர் தெரிஞ்சால் பிங்க் ப்ளூ சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து இது பேபியோட ஜெண்டர் தெரியாது, ஸோ நான் ஒரு காமன் கலராக எல்லோ சூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரெஸ் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அது மேலே லெட்டர்ஸ் கட் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ரெக்டாங்கிள் கட் பண்ணிவிட்டு லெட்டர்ஸோட அவுட்டர் பேட்டர்ன் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணிவிட்டு இப்போ லெட்டர் பி வேணும்னா அந்த அவுட்டர் பேட்டர்ன் கட் பண்ணி எடுத்து அது மேலே 2 செமி சர்க்கிள் எடுத்து விட்டால் லெட்டர் பி வந்துடும். ஸோ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு லெட்டர்ஸ்லாம் கட் பண்ண வேண்டாம். அவுட்லைன் மட்டும்தான் ஃபஸ்ட்டு பென்சில் வச்சு வரைஞ்சிட்டு கட் பண்ணிவிடுங்க. உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு வந்து அந்த பின்னாடி என்ன கலர் ட்ரெஸ் இருக்கோ அதே கலர் ஷீட் குட்டி குட்டியாக கட் பண்ணி இப்போ Aக்குள்ளே ட்ரையாங்கிள், Bக்குள்ளே 2 செமி சர்க்கிள் கட் பண்ணி ஒட்டிருக்கேன். இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணி மேலே ஒட்டிடலாம். கலர் வாலில் எல்லோ கலர் தெரில, ஸோ நான் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைஸில் ட்ரெஸ் கட் பண்ணி ப்ளூ கலர்லாம் ஒட்டி தெரிகிறதுக்காக அந்த கலர் சேம் எல்லோ கட் பண்ண மாதிரியே ப்ளூ கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் பேக்ட்ராப்பில் சின்ன சின்னதாக பேட்டர்ன்ஸ் கட் பண்ணி ஒட்டுறதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணுறேன். இது எல்லாமே ஒரு A4 ஷீட்டை 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒரே ஒரு ரஃப் பேட்டர்ன் எடுத்து வச்சுட்டு நம்ம நிறைய பீஸ் ஈஸியாக ரெடி பண்ண முடியும். இது எல்லாமே ஃபெவிகால் இல்லைன்னா ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இதில் என்கிட்ட இருந்த கலர்ஸ் சூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ரோலரோட டாப்பில் ஒரு கிளாத் மாதிரி எஃபெக்ட் வர்றதுக்காக ஃபேன்லாம் பண்ணுவோம்ல சின்ன வயசில், அந்த மாதிரி தான் பேப்பரை ஃபோல்ட் பண்ணி திருப்பி ஓப்பன் பண்ணால் ஒரு மாதிரி மடக்கி மடக்கி எடுத்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கிடைச்சிது. இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டர்னும் பிடிச்ச கலர் சூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நமக்கு மிச்சம் A4 ஷீட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் நிறைய கிடைக்கும். அதிலிருந்து நம்ம மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன பார்ட்ஸ் கட் பண்ணி ஒட்டிக்கலாம்.
இப்போ நான் இந்த டெக்கரேஷனில் பேபிக்கு வந்து கிளுக்கு சாக்ஸ் பேபி ஸ்ட்ரோலர் இந்த மூணும் ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாமே மெயின் பேட்டர்ன் மட்டும் புது ஷீட்டில் கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணதில் லெஃப்ட் ஓவர்ஸ் நிறையா இருக்கும். அதில் எந்த கலர்ஸ் செட் ஆகுதோ அதுலேருந்தே சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் கட் பண்ணி மேலே ஃபுல்லாக ஒட்டி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த மூணு பேட்டர்னுக்கும் காமனாக பிங்க் கலர் எடுத்து மேலே சின்ன சின்னதாக டிசைன் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற ஷீட்டில் எடுத்து எடுத்து கட் பண்ணிங்க. ஸோ எஃபெக்டிவாக பண்ண மாதிரி இருக்கும். கொஞ்சம் பேபியோட ஃபேஸஸ் சர்க்கிள் கட் பண்ணி ஈஸியாக பண்ணிடலாம். கேர்ள் அண்ட் பாய் சூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு எத்தனை பீசஸ் வேணுங்கிறது, நீங்கள் எங்கே டெக்கரேட் பண்ண போகிறீங்க அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா பேட்டர்ன்ஸும் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி த்ரெட் எடுத்து ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிவிட்டு மார்க்கர் இல்லைனா ஸ்கெட்ச் வச்சு பாயிண்ட் மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ நமக்கு ஈவனாக ஒட்டுறதுக்கு அந்த பாயிண்ட்ஸ் ஈஸியாக இருக்கும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்குது. ஜஸ்ட் ஐடியாஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி க்ரியேட்டிவாக யூனிக்காக டெக்கரேட் பண்ணுங்கள். இப்போது மாம் அண்ட் டேட் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஸ்கின் கலர் பிளாக் கலர் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி சிம்பிள் பேட்டர்ன்ஸ் கட் பண்ணி எடுத்துட்டு ஒட்டுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பிக்சர் வரைய தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து ரொம்ப ட்ராயிங்ஸ் கண்ணுலாம் பெர்ஃபெக்டாக வரைய தெரியாது. ஸோ நான் இந்த மாதிரி சிம்பிளாக ஃபேஸ் சூஸ் பண்ணி சைட் போஸில் வெறும் லைன்ஸ் தான் போட்டிருப்பேன் கண்ணுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க. எல்லா பார்ட்ஸும் மார்க் பண்ணி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக எல்லாம் ஒட்டிடலாம். இதில் கை வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ் ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு A4 ஷீட்டு இந்த மாதிரி பெரிய ரெக்டாங்கிளாக ஒட்டிட்டு மாமோட ட்ரெஸ் பேட்டர்ன் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஷூ பேண்ட் இது எல்லாமே நமக்கு பிடிச்ச கலரில் குட்டி குட்டியாக ட்ரையல் பார்த்து பார்த்து சைஸ் கட் பண்ணி எடுத்துட்டு ஃபைனலாக எல்லாம் ஒட்டிடலாம். இப்போ ட்ரெஸ் மேலே ரொம்ப பிளெயினாக இருக்குது, ஏதாச்சும் டிசைன் பண்ணணுங்கிறதுக்காக டார்க் கலரில் குட்டி குட்டி ஹார்ட் கட் பண்ணி பார்டர் லைன் அப்படி இப்படின்னு சும்மா எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒட்டினேன். இது எல்லாமே உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி எப்படி வருதோ அந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடுங்க.
நன்றி.